अभितः मणिपादुके निबद्धैः कृतसंस्कारविशेषमात्मरत्नैः कुरुते भवती पदं मुरारेः कठिनेऽस्मिन् हृदि मे निवेशयोग्यम्। श्लोकम् 515। अभितः मणिपादुके निबद्धैः कृतसंस्कारविशेषमात्मरत्नैः कुरुते भवती पदं मुरारेः कठिनेऽस्मिन् हृदि मे निवेशयोग्यम्। अभितः मणिपादुके निबद्धैः कृतसंस्कारविशेषम् आत्मरत्नैः। ये பாதுகாதேவி மணிபாதுகே, ரத்னமயமான பாதுகையே, நீ எப்படி இருக்கே அப்படின்னு கேட்டோம்னாக்க, அபிதா நிபத்தைகி ஆத்மரத்னை, உன் திருவடி உன் மேல பாதுகையின் மீது எல்லா பக்கங்களிலும் ரத்தனம் அழைக்கப்பட்டிருக்கிறது, பலவிதமான ரத்தனங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறது. ரத்தனங்கள் எல்லாம் எப்பேற்பட்டது? கடினமானவை. கடினமான ரத்தனங்களின் மேல பெருமாள் ரத்தனங்கள் உள்ள பாதுகையின் மீது பெருமாள் தன் திருவடியை வைத்து நடக்கிறார். பெருமாளுடைய திருவடி எப்பேற்பட்டது? தாமரை மலர் போன்று மிக மென்மையானது. ஆக மலர் போன்று மென்மையான பகவானுடைய திருவடியை நீ என்ன பண்ற? உன் கடினமான ரத்தனங்கள் ஏற்ற உன் மீது வைக்க முடியாத பண்ணுகிறாய். ஏன் இந்த பெருமாளுக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்குற நீ அப்படின்னு கேட்டாக்க, பக்தர்கள் இடத்துல இருக்க முடியாத பிரீதி வாத்சல்யம் ஜாஸ்தி உனக்கு. பக்தர்கள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னாக்க, குருதே பவதி பதம் முராரேகே, முராரேகே பதம், அதாவது எம்பெருமானுடைய திருவடியை நீ என்ன பண்ணிருக்க? கிருத சம்ஸ்கார விசேஷம், ஒரு சம்ஸ்கார விசேஷத்தோடு கூடினதாக பண்ணியிருக்க. என்ன சம்ஸ்கார விசேஷம் அப்படின்னு கேட்டோம்னா, கடினமான இடத்துல தன்னுடைய மிருதுவான மென்மையான பாதங்களை வைக்க முடியாமல் இருந்த எம்பெருமானை கடினமான இடத்திலையும் வைப்பதற்கு பழக்கி விட்டாய். ஏன்னா உன்னுடைய ரத்தனங்கள்லாம் மிக கடினமானவை. அந்த கடினமான ரத்தனங்களின் மீது உன் மீது பெருமாள் திருவடியை வைத்து வைத்து ரொம்ப பழகி போச்சு அவருக்கு. என்ன, எவ்வளவு கடினமான இடந்தான் வந்தாலும் கூட அது மேலெல்லாம் திருவடியை வச்சு நடப்பார் அவர். எதற்காக அப்படி கடினமான கஷ்டமான இடங்களில் பெருமாள் நடக்க முடியாது பழக்கி வைக்கணும் உனக்கு நீ அப்படின்னு கேட்டவனா, உன் பக்தர்களை அனுகிரகிப்பதற்காக நீ அதை மாதிரி பண்ணியிருக்கிறாய். கடினேஸ்மின் ஹிருதியுமே நிவேசயோக்கியம், நீ என்ன பண்ணுகிறாய்? பெருமாளை அழைத்து கொண்டு வந்து அவர்களுடைய ஹிருதயத்தில் தங்கும்படியாக பண்ணி, அப்படின்னா பெருமாளை ஹிருதயத்தில் தியானம் பண்ணும்படியாக பண்ணி, அதன் மூலமாக அவர்கள் மோட்சமடைவதற்கு வழிவகுக்கிறாய் நீ இல்லவா? அப்போது பெருமாள் திருவடியோடு உள்ளே வந்து இறங்கணுமோ இல்லை? நம்ம ஹிருதயத்தில் நம்முடைய ஹிருதயங்கள்லாம் எப்படி இருக்குது தெரியுமா? சுவாமி சாதிக்கிறார், அது காம குரோத லோப மோக மத மாத்சரியம் சொல்வார்களே, அதை மாதிரி கெட்ட குணங்கள்லாம் நிறையா நிறைந்திருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கல் முள் மாதிரி செஞ்சா கல் முள் நிறைந்தது மாதிரி இருக்குது என்னுடைய மனோபாவம், மனசெல்லாம் அப்படி இருக்குது. அதில் ஹிருதயத்தில் பெருமாள் வந்து தங்கணும். கொஞ்சமாவது மென்மை இருந்தால் தங்கலாம். மென்மை எதனால்? மென்மை எப்போ ஏற்படும் அப்படின்னு கேட்டோம்னாக்க, ஆத்ம குணங்கள் இருந்தால் ஏற்படும். அதை கௌதம தர்மசூத்திரத்தில் சாதிப்பார், அச அஷ்டாவாத்ம குணாக, 8 ஆத்ம குணங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வேணும். தயா சர்வபூதேஷு, எல்லா இடத்துலையும் நமக்கு கருணை இருக்கணும். க்ஷமா, சிறியோராயினும் பெரியோராயினும் பொறுப்பது கடனே, சிறியோர் செய்த சிறுவிழையெல்லாம் பெரியோராயினும் பொறுப்பது கடனே என்பார்கள். அதனால் தப்புகளெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பொறுத்து கொள்ளக்கூடிய மனோபாவம் வேணும் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும். அது க்ஷமா. அனசூயா, பிறருடைய உத்கர்ஷத்தை பார்த்து உயர்வை பார்த்து அசூயப்படக்கூடாது. சௌச்சம், எப்பொழுதும் சுத்தமாக இருக்கணும். வாக்கிலையும் சரி, மனசுலையும் சரி, உடலிலும் சரி, எல்லாவற்றிலையும் தூய்மை இருக்க வேண்டும் நமக்கு. அனாயாசகம், நல்ல காரியங்கள் எதையும் கர்மாக்கள் எதையும் செய்வதாக இருந்தால் ஆயாசம் கூடாது. கிடுகிடுகிடுன்னு அண்ணா ஒழுங்காக செய்யக்கூடிய ஒரு திறமை வேணும். அனாயாசகம். மங்களம், எப்பொழுதும் பிறருக்கு நன்மையே விளைவிக்கக்கூடிய நல்ல காரியங்களையே நம்ம செய்யணும். அகார்பண்யம், கிருபணத்தன்மை கூடாது. நம்மகிட்ட இருக்க முடியாத வசதிகளை பிறருக்கு கொடுத்து உதவணும். அப்படி இல்லாமல் எல்லாவற்றையும் தானே அனுபவிப்பது அப்படிங்கிற எண்ணம் கூடாது. அகார்பண்யம். அஸ்பிருகம், அப்படி பிறருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டோம்னாக்க, கொஞ்சம் நம்முடைய வஸ்துக்களில் எல்லாத்துலேயும் அதிக பற்று இருக்கக்கூடாது. ஆக ரொம்ப பற்று இருந்தால் என்ன பண்ணோம், அது நமக்கே இருக்கணும், அந்த வசதி இன்னொருத்தருக்கு எப்படி கொடுக்கறது என்று தோன்றும். அதனால் அஸ்பிருஹா பற்றற்ற நிலை வேண்டும். ஆக தய, க்ஷமா, அனுசூயா, சௌச்சம், அனாயாசா, மங்களம், அகார்பண்யம், அஸ்பிருஹா என்ற நல்ல குணங்கள் இருந்தால் அப்போ மனசு எப்படி இருக்கும், நம்முடைய ஹிருதயம் எப்படி இருக்கும், மென்மையாக இருக்கும். மென்மையாக இருந்தால் அதில் எம்பெருமான் திருடி வைப்பார். ஆக எம்பெருமான் நாம் தியானம் பண்ணுகின்ற காலத்தில் நம்முடைய இதயத்தில் எம்பெருமான் தங்குவதற்கு இடம் அளிக்கும். ஆனால் என்னுடைய மனசு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் காமக்ரோத லோப மோக மதவாத்சரின்னு சொல்லக்கூடியதான கெட்ட குணங்களினாலே இன்னும் முள்ளுங்கல்லும் நிறைந்த இடத்துல கால் வைப்பது எப்படி கடினமோ அதே மாதிரி என்னுடைய மனசுலையும் கால் வைப்பது கடினம். அப்போது பெருமாளே என் மனசில் எழுந்துள்ளாத போனால், பெருமாளை தியானம் பண்ணக்கூடிய வழியே இல்லாமல் போனால் கடைசியில் மோட்சம் எப்படி கிடைக்கும்? ஆகையினால நாம் என்ன பண்ணுறோம், பாதுகாவியை சேவித்து பிரார்த்திக்கிறோம். பாதுகாவி தன்னுடைய கிருபினால என்ன பண்ணுறா, பெருமாளை தான் தன் மீது எழுதியிருக்க முடியாத ரத்தனங்கள் இருக்கேன், கரடு முரடான ரத்தனங்கள், அந்த ரத்தனங்கள் மேலே பெருமாளையை திருவடியை வைத்து நடக்க முடியாத பண்ணி அவருக்கு கொஞ்சம் கெட்டியான இடத்துல கூட திருவடியை வைத்து நடக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை பண்ணி வைக்கிறான். அப்பேற்பட்ட பழக்கத்தை பண்ணி வச்சு என்ன பண்ணுறான், நம்முடைய ஹிருதயத்தில் அழைச்சின்னு வந்து தங்க முடியாக பண்ணுறான். ஆகையினால பாதுகா தேவி உன்னுடைய கடினமான ரத்தனங்களாலே பெருமாளை அதன் மீது திருவடி வைத்து நடப்பதற்கு நீ பழக்கினது எதற்காக கேட்டால், எங்களுடைய மனம் போன்ற அதாவது கரடு முரடான ஆத்மகுணம் இல்லாத மன ஹிருதயத்திலையும் கூட எம்பெருமான் தங்கி எங்களை போன்றோரையும் குற்றமுடையவரையும் அனுகிரகிக்க வேண்டும் எம்பெருமான் என்பதற்காக நீ எப்படி பண்ணுகிறாய் போலும் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். நிஜரத்னகராஞ்சலைஹி மதீயான் அபராதான் அவதூய தத்த சாம்யா ரமயா சஹிதஸ்ய ரங்கவர்த்துரு பதயோரர்ப்பய பாதுகே ஸ்வயம் மாம். ஸ்லோகம் 516. நிஜரத்னகராஞ்சலைர்மதீயான் அபராதான் அவதூய தத்த சாம்யா ரமயா சஹிதஸ்ய ரங்கவர்த்துரு பதையோரற்பய பாதுகே ஸ்வயம் மாம். ஆதிகையை பார்த்து பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன். நீ என்ன பண்ணணும் எனக்கு ஒத்தாசை அப்படின்னு கேட்டால், ரமயா சகிதஸ்ய ரங்கபர்த்து பிராட்டியோடு ரங்கநாயகியோடு கூடின ரங்கபர்த்தா ரங்கநாதன் இருக்கானே அவனுடைய பதையோரற்பய பாதுகே ஸ்வயம் மாம், அவனுடைய திருவடி வாரத்தில் நீ அர்ப்பணம் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ எப்படி ஆனால் எம்பெருமானுக்கு திருவடி கைங்கரியம் பண்ணுகின்றாயோ அதே மாதிரி நானும் எம்பெருமானுக்கு கைங்கரியங்களை பண்ணும்படியாக நீ ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னா. அப்படி பண்ணுறதாக என்ன பண்ணணும், பெருமாளுடைய கைங்கரியம் பண்ணுவதற்கு யோகியதை வேணும்னா அப்போ பாதுகைக்கு சமமாக இருக்கணும். பாதுகை பேர்பட்டவ நிர்தோஷா, எந்த விதமான கல்மஷமும் இல்லாதவள், எம்பெருமானுக்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ பாதுகையே உனக்கு சமமாக என்னையும் பண்ணு அப்படின்னார். எப்படி பண்ணுறது, நீயோ கோடிக்கணக்கான ஜென்மங்கள் எடுத்து ஒவ்வொரு ஜென்மங்களையும் செய்த புண்ணிய பாபங்கள்லாம் நிறைஞ்சு கிடக்க, அப்படி இருக்குச்ச அவ்வளோ நீ எனக்கு சமமாக வந்து பெருமாளை கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை எப்படி அடைவாய் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு பாதுகையை பார்த்து பிரார்த்திக்கிறார். நிஜரத்னகராஞ்சலை மதியான் அபராதான வதூய தத்த சாமியா. ஏ பாதுகாதேவி நீ என்ன பண்ணணும், நிஜ ரத்ன கராஞ்சலைகி உன்னுடைய ரத்தனங்கள் உன் மேலே அழைக்கப்பட்ட ரத்தனங்கள், அந்த ரத்தனங்களுடைய ஒளிகளாகிற கரங்கள் கைகள் அதனுடைய அஞ்சலைகி நுனிபாகம் கராகரம், ஆக உன்னுடைய கை நுனிகளாலே என்ன பண்ணணும், மதியான் அபராதான் அவதூய என்னுடைய அபராதங்களெல்லாம் போக்கணும் அப்படின்னாரு. அதாவது என்னுடைய அபராதங்களெல்லாம் போக்கி உனக்கு சமமாக என்னை நீ ஆக்கிக்கணும். என்னுடைய அபராதங்களை எப்படி போக்குறதுனாக்க, கீழே அபராதங்கிறது என்ன குப்பையும் குப்பையும் அது மாதிரி தானே அது, அதனால் என்னுடைய பாபங்களெல்லாம் உன்னுடைய கையால் தள்ளி விட்டு தெரிஞ்சா என் மேலே இருக்க முடியாத பாபங்களெல்லாம் உன் கையால், உன் கைங்கிறது என்னது அதனுடைய கிரணங்களாகிற கை, ரத்தனங்களுடைய கிரணங்களாகிற கை, அதனால் என்னுடைய பாபங்களெல்லாம் தட்டி சுத்தம் பண்ணி நீ உனக்கு சமமாக என்னை பண்ணிவிடலாமோ இல்லையோ அப்படிங்கிறார். எப்படி சமம்னு கேட்டோம்னா, பாதுகாதேவி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, ரத்தனங்களுடைய கிரணங்களால் பல பல பலன்னு பிரகாசிக்கிறா, அந்த அதனுடைய தேஜஸினுடைய நடுவில் அப்படி பிரகாசிக்கிறாவ. அதே மாதிரி இவன் பெருமாள்கிட்ட பாதுகையை சேவிக்கிற காலத்தில் பாதுகாரத்தனுடைய கிரணங்கள்லாம் இவன் மேலையும் முழுக்க வளருது. தெரிஞ்சா இவன் மேலையும் முழுக்க வளர்றதுனால பாதுகாதேவி கிரணங்களாலே சூழப்பட்டு எப்படி விளங்குகிறாளோ அதே மாதிரி அவரை சேவிக்கிற நம்முடைய நம்முடைய நம்ம இதுவும் அந்த கிரணங்கள் விழுகின்றதுனாலே நானும் அந்த கிரணங்களாலே சூழப்பட்டு இருக்கிறோம். அந்த கிரணங்களால் சூழப்பட்டு நீ என்ன பண்ணணும் போ அப்படின்னு கேட்டோம்னாக்க எங்கிட்ட இருக்கக்கூடிய பாவத்தெல்லாம் நீ போய்க்கணும். போய்கிட்டா அப்போ தத்த சாமியா ரெண்டு பேரும் சமமாயிடணும். உனக்கு பெருமாளுக்கு இங்கே பண்ணக்கூடிய யோகிதை உனக்கு இருக்குது, பாபங்கள் எதுவும் இல்லாதனால. அதே மாதிரி எனக்கு இருக்க முடியாத பாபங்கள் எல்லாம் ஒரு கிரணங்களால் கைகளால் ஒதுக்கி தள்ளிவிட்டு பாபங்கள்லாம் இல்லாமல் பண்ணிவிட்டியானாக்க நானும் உன்னுடைய கிரணங்கள் வழியில் நானும் உன்னை போலேயே நானும் பிரகாசிப்பேன். ஆகினால உன்னை போல் நான் பிரகாசிக்கிற காலத்தில் எனக்கும் நீ பெருமாளை கைங்கரம் பண்ணுற யோகியதை உனக்கு இருக்கோ இல்லையோ அந்த யோகியதை எனக்கும் கிடைக்க முடியாத நீ பண்ணணும். ஆக ரமயா சயிதரங்க பர்த்து பதையோரற்பய பாதுகே சுயம்மாம். ஆகினால நீ என்ன பண்ணணும், அதை மாதிரி உனக்கு சமமாக என்னை ஆக்கி என்னை கொண்ட விமானமுடைய திருடி வாரத்தில் கொண்டு சேர்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஆக என்னுடைய பாபங்களை போக்க வேண்டியதும் உன்னுடைய பொறுப்பு. ஆக பாதுகையை சேவிச்சோம்னாக்க பாதுகா அனுகிரகத்தினால நம்முடைய பாபங்கள்லாம் தொடையிறது. அவருடைய புருஷகாரத்தினால நாம் எம்பருவாரத்தில் கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை பெறுகிறோம். அதனால் பாதுகையே பாகவத் சாமியம் கிடைக்குமாறு நீ என்ன பண்ணணும், எனக்கு எல்லா விதமான பாவங்களை போக்கி சாமியத்தை கொடுக்கணும். தெரிஞ்சா புண்ணிய பாவங்கள் போக வேண்டிய போகணுமே என்ன பண்ணுறதுன்னு கேட்டியானாக்க அதற்காக நீ என்ன பண்ணும், ரத்தினுடைய கிரணங்கள் ஆகிற கை நுனிகளாலே கை இந்த பாவங்களெல்லாம் போக்கி உனக்கு சமமாக என்னை ஆக்கி என்னை நீ மறுபடியும் எம்பெருமானுடைய திருடி வாரத்தில் கைங்கரியம் பண்ணும்படியாக பண்ணிவிப்பாயாக நான் உயிர்ந்து விடுவேன். இதுலேருந்து என்ன தெரியுது, முதல்ல பாதுகா சாமியம் அப்புறம் பகவத் சாமியமும் நமக்கு கிடைக்கிறது. பாதுகா சாமியம் அதனால அப்படின்னா பாபங்கள்லாம் எல்லாம் போவதனால பாதுகள் போன ஒருபாடு மோட்சம் கிடைச்சாக்க அங்கே பகவத் சாமியம் நமக்கு கிடைக்கிறது. எம்பெருமானும் பெருமாளும் நம்ம ஜீவாத்ம சுரூபம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்க ரெண்டும் ஞானானந்தமயமானது, ஞானஸ்வரூபமானது ஆனந்தமயமாக விளங்குறது. அதே மாதிரி ஜீவாத்ம சுரூபமும் ஆனந்தமயமாகவும் ஞானமயமாகவும் தான் இருக்குது சுத்தமாக. ஆனால் இந்த லீலா விபூதியில் நிறையா பாபங்கள்லாம் பண்ணி கர்மாக்களும் நிறையா சேர்ந்துட்டு அப்படின்னால சஞ்சித கர்மாக்களால் தோஷங்கள் நமக்கு ஏற்பட்டுருக்கு. அந்த தோஷங்களை உன்னுடைய உன்னை சேவிக்கிறேன்னா இல்லையோ, உன்னை சேவிச்சா அவனுடைய கிரணங்கள்லாம் என் மேலே வந்து சூழறது. சூழ்ந்தது என்ன பண்ணுறது அப்படின்னா எங்கிட்ட இருக்க பாவத்தெல்லாம் போக்குறதுன்னு தாத்பரியம். கையால் தடுறதுனாக்க என்ன, உன்னுடைய பாவங்களெல்லாம் அது போக்குறது. என்னுடைய பாவங்களெல்லாம் உன்னை சேவிப்பதனாலே எனக்கு போனாக்க அதுக்கப்புறம் ஒன்று சாமியம் கிடைக்கிறது. அதாவது உன்னுடைய சாமியமாவது நீ எப்படி எப்பொழுதும் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டுருக்கோ அந்த கைங்கரியம் பண்ணக்கூடிய யோகியதையானது எனக்கும் கிடைக்கிறது. அப்படி கிடைச்சதுன்னா அந்த சமயத்தில் நீ என்ன பண்ணணும், என்ன எம்பெருமானுடைய திருடுவாரத்தில் சேர்த்து எப்போதும் நிரந்தர கைங்கரியம் பண்ணும்படியாக என்னை நீ அனுகிரகிக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். லட்சுமிஜால பரிவேஷ பந்துரா ரங்கபூமி பதிரத்ன பாதுகே விஸ்வலோச்சன விஹங்கஹாரிணி வாகுரேவ விததா விராஜசே. லட்சுமி ஸ்லோகம் 517. லட்சுமிஜால பரிவேஷ பந்துரா ரங்கபூமி பதிரத்ன பாதுகே விஸ்வலோச்சன விஹங்கஹாரிணி வாகுரேவ விததா விராஜசே. இந்த ஸ்லோகத்தில் நீ எப்படி இருக்க, பாதுகாதேவி ரொம்ப அழகாக இருக்க, உன்னுடைய கிரணங்கள்லாம் சுற்றி வளைச்சுன்னு இருக்கு. அது எப்படி இருக்குது, கயிறுகளால் பின்னப்பட்ட வலை போல இருக்குது உன்னுடைய கிரணங்கள் சுற்றி சூழ்ந்து அழகாக இருப்பதெல்லாம். தெரிஞ்சுதா நீ என்ன பண்ணுற, அந்த வலையை எதுக்காக அப்படி வச்சுருக்கேன்னு கேட்டீங்கன்னா அந்த வலையினால் எல்லாரையும் தன் பக்கம் இழுக்கிறதுனால. பாதுகாதேவியினுடைய ரத்தனங்கள் கிரணங்கள் நன்றாக வீசுகின்றன. அதனால் திருவடியும் அழகாக இருக்குது, பாதுகையும் அழகாக இருக்குது, சுற்றுப்புறமும் அழகாக இருக்குது. அதை பார்த்தோன்னே தேவலோகத்தில் இருக்க முடியாத தேவர்கள்லாம் வந்து பெருமாளை சேவிக்கிறான். அதே மாதிரி பூலோகத்தில் இருக்க முடியாதவர்களும் பெருமாளை வந்து சேவிக்கிறார். ஏன் காரணம் என்ன, இந்த பாதுகையினுடைய அழகானது அவர்களெல்லாம் கவர்ந்து இழுக்கிறது. ஆக எல்லாருடைய கண்களும் பாதுகை மேலே படும்படியாகவும் அதன் மூலமாக எப்பெருமானுடைய திருவடியை அனுபவிக்க முடியுமாகவும் பண்ணுகிறது ஆறு இந்த பாதுகாதேவியினுடைய கிரணஜாலங்கள் இல்லையா. அதனால் அதை பார்த்தா எப்படி இருக்குது, எல்லாரும் கண்ணை இங்கே தானே வைக்கிறா, எங்கே பார்த்துன்னு வந்தாலும் கூட பெருமாள் எழுவிட்டார்னா அந்த பாதுகாதேவியினுடைய சுற்று வட்டத்தில் தான் கண்ணெல்லாம் இழுக்கிறது அழகாக பார்த்துடனே. ஆக பாதுகாதேவியும் பெருமாள் திருவடியும் சேவிக்கிறார். அப்போ பாதுகாதேவி என்ன பண்ணுறா, எல்லாருடைய கண்களையும் தன் பக்கம் இழுக்கிறான். அது எப்படி இழுக்கிறா அப்படின்னு கேட்டோம்னாக்க, வலை போட்டு பற்றி பட்சிகளை பறவைகள் எல்லாம் எப்படி ஆனால் பிடிப்பார்களோ வலை வெண்ணி வச்சுட்டுருப்பார். அதில் ஏதாவது உணவுப் பொருளை வச்சுவிட்டா அதுக்குள்ளே வந்து எல்லாம் வந்து உணவுப் பொருளை சாப்பிட ஆரம்பிக்கும். உடனே கயத்தை இழுத்தா வாய் மூடின்றோம், எல்லாம் வலையில் ஆட்டுன்றோம். அதுபோல் நீ என்ன பண்ணுறது, லோகத்தில் இருக்க தேவதைகளுடைய கண்கள், மனுஷருடைய கண்கள், எல்லாருடைய கண்களாகிற கண்கள்லாம் பறவைகள் மாதிரி. அந்த கண்களாகிற பறவைகளெல்லாம் நீ என்ன பண்ணுற, உன்னுடைய ஒளி வெள்ளத்தினாகிற ஒரு குறி இது கொல்லியோ வலை பிடிக்க வேண்டிய வலை, அந்த வலையில் அகப்படுத்தி எல்லோரையும் நீ இழுத்து விடுகிறாய். ஆக எல்லோருடைய கண்களாகிற பறவைகளை அகப்படுத்தும் பொறுப்பு உன்னிடத்தில் இருக்கிறது. நீ அந்த காரியத்தை செய்கிறாய். அதனால் என்ன தெரியுது அப்படின்னா, என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாரும் அந்த பாதியினுடைய அழகை பார்த்து ரசித்து அதே சேவிக்கிறதுக்கு எல்லாரும் வரா. கண் வச்ச மாறாமற் அப்படி சேவிக்க வர பொழுது பெருமாளை சேவிக்கிறான். பெருமாளுடைய திருவடியை சேவாகிறது பாதுகா சேவையின் பொழுது அதன்பாக உயர்ந்து போகிறார்கள். அதனால் எல்லோரும் உய்வதற்காக நீ என்ன பண்ணுற, எல்லா மக்களுடைய கண்களாகிற பறவைகளை உன்னுடைய ஒளிவெள்ளமாகிற வலையினாலே கவர்ந்து பெருமாள் திருடிவாரத்தில் சேர்த்து எல்லோரையும் உய்யும்படியாக நீ பண்ணுகிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். மானசாம்புஜ விகாசேதுபிஹி சேவிதா மணிகணை பிரபாகரைஹி பாதுகே வஹசி சத்விராஸ்ரிதாம் தேவி விஷ்ணு பத சம்பதம் நவாம். மானசாம்புஜ விகாசேதுபிஹி சேவிதா மணிகணை பிரபாகரைஹி பாதுகே வகசி சத்பிராஸ்ரிதாம் தேவி விஷ்ணு பத சம்பதம் நவாம். ஸ்லோகம் 518. இந்த ஸ்லோகத்தில் பாதுகாதேவியை ஆகாசமாக உருவகப்படுத்தி பேசுகிறார். ஆகாசம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க, ஆகாசத்தில் சூரியன் உதிக்கும், சூரியன் இருக்கும். அப்புறம் ராத்திரியில் நட்சத்திர கூட்டங்கள் இருக்கும். ஆக ஆகாசம்னா நட்சத்திரங்களும் சூரியனும் உள்ள இடம் தான் ஆகாசம். இந்த நட்சத்திரங்கள் சூரியன்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த சூரியன் என்ன பண்ணுறான், பொழுது விடிஞ்சால் அங்கங்கே குளங்களில் இருக்க முடியாத தாமரை பூவெல்லாம் சூரியனை கண்டு மலர்றது. ஆக சூரிய கிரணங்கள் தாமரை பூ அழகாக மலர்வதற்கு காரணமாக இருக்கின்றன. அப்பேற்பட்ட சூரியனோட கூடியது ஆகாசம் என்று சொல்லுகிறோம். அதுபோல் பாதுகாதேவியும் ஒரு ஆகாசம் போல இருக்காள்னார். எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, சேவிதா மணிகணை பிரபாகரைஹி. என்ன மணிகணைஹி பிரபாகரைஹி சேவிதா. மணிகணம்னா ரத்தன கூட்டங்கள், நிறையா ரத்தனம் உழைக்கப்பட்டிருக்கு பாதுகையில். அந்த ரத்தனங்களாகிற பிரபாகரம்னா சூத்திரம், சூரியன்கள். ஆக அப்பேற்பட்ட சூரியன்களோட கூடியிருக்கு இந்த பாதுகாதேவி இருக்கார். அந்த சூரியன் எப்படி இருக்குது, அந்த சூரியன் எப்படியானால் இது அப்போ இந்த இது தாமரை பூக்களெல்லாம் மலரச் செய்கிறதோ அது மாதிரி இந்த பாதுகையாகிற ஆகாசத்தில் இருக்க முடியாத மணிக்கூட்டங்களாகிற சூரியன்கள் என்ன பண்ணுறதுன்னா, இதுவும் தாமரை பூக்களை மலரச் செய்கிறது. எங்கே தாமரை பூ இருக்குது அப்படின்னா, மானசாம்புஜ விகாச ஹேதுவிகி. நிறைய பக்தர்கள் சூழ்ந்திருக்கா. அந்த பக்தர்கள் அந்த பாதுகாதேவியை சேவிச்சோன்னா சந்தோஷம் தாங்கலை. பாதுகாதேவியும் அதற்கு மேலே எம்பெருமானுடைய திருவடியும் அப்படியே வரிசையாக ரங்கநாதனையும் திருவமண்டலங்கள்லாம் அழகாக சேவித்த உடனே சந்தோஷம் தாங்காமல் அவர் பக்தியில் ஈடுபட்டு அவருடைய மனசெல்லாம் எப்படி இருக்குது, பளிச்சுன்னு ரொம்ப தெளிவாக இருக்குது. அது எப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டோம்னா, அவளுடைய மனசாகிற தாமரை பூக்கள், அந்த தாமரை பூக்கள்லாம் இந்த மணி கூட்டங்களாகிற சூரியனுடைய பிரகாசத்தினால அதன் ஒளி பட்ட உடனே விகாசேதிவிகி நன்கு மலர்கின்றன. ஆக இதை பார்த்த உடனே பக்தருடைய மனசெல்லாம் மலர்றது, அப்படி வளர்ந்து சந்தோஷமாக இருக்க முடியாத பண்ணுகிறாய் நீ அப்படின்னு. இன்னும் ஆகாசம்னா நிறையா நட்சத்திரங்கள் இருக்குமே அப்படின்னு கேட்டார். அந்த நட்சத்திரமும் இங்கே இருக்குன்னார். பாதுகே வகசி சத்பிர ஆசிரிதாம். சத்பிகி ஆசிரிதம் சத்துக்கள், சத்துக்கள்லாம் பெரியோர்கள் எம்பெருமானை பாதுகாதேவியை வணங்குவதற்காக சேவிப்பதற்காக வந்தவர்கள். அவர்கள்லாம் எப்பேற்பட்டவர்கள், சத்துன்னா சம்ஸ்கிருதத்தில் நட்சத்திரத்துக்கும் சத்துன்னு பேரும், பெரியவர்களுக்கும் சத்துன்னு பேர். ஆக இப்போ என்ன பண்ணோம், அதை உருவகப்படுத்திக்கிண்டு பெரியவர்களாகிற நட்சத்திரங்கள், பெரியவர்களாகிய நட்சத்திரங்களும் நிறையா சூழ்ந்துருக்கா இங்கே பாதுகாதேவியை இல்லையா, எல்லாரும் சேவிக்கிறாள் அல்லவா. அதனால் இப்போது பெரியவர்களாகிற பக்தர்களாகிற நட்சத்திர கூட்டமும் இருக்கு. ஆகாசத்துக்கு வேண்டியது என்ன? சூரியன், நட்சத்திரம், அதெல்லாம் இங்கேயும் இருக்கு. இன்னும் இந்த வாதுவாதேவிக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, இந்த ஆகாசத்துல ஒரு சூரியன் தான் உதிக்கும், ஆனால் பாதுகாதேவியாகிற ஆகாசம் இருக்கேன், அந்த ஆகாசத்துல பிரபாகரேகின்னார். இன்னும் ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு சூரியனா இருக்கு, பல சூரியன்கள் பிரகாசிக்கிறது. அப்பேற்பட்ட பல சூரியன்கள் பிரகாசிக்கிறதும் பக்தர்களாக நட்சத்திர கூட்டங்களுடையதுமான சேர்ந்துடையமான ஒரு ஆகாசமாக பாதுகாதேவி நீ சேவை சாதிக்கிறார். ஆகினால் உனக்கு இப்ப என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டா, தேவ தேவி விஷ்ணு பதசம் பதம் நமாம், புதுசாக ஒரு அழகை நீ பெற்றிருக்கிறாய். என்ன? விஷ்ணுபத சம்பதம். ஏற்கனவே விஷ்ணுபதன்னா எம்பெருமானுடைய திருவடி, அந்த திருவடி வாரத்தின் கீழே தான் பாதுகை இருக்கா. அந்த திருவடியினுடைய அழகு, திருவனுடைய எல்லா சக்திகள் எல்லாமே பாதுகை மேலே வீசுறது, அதனுடைய பிரகாசம் ஒளி வெள்ளங்கள்லாம் பாதுகை மேலே வீசுறது. அதனால எம்பெருமானுடைய திருவடியினுடைய அழகு சௌபாக்கியமாகிற சம்பத்தை நீ பெற்றிருக்கிறாய் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னும் விஷ்ணுபதம்னா ஆகாசம்னு அர்த்தம். ஆகாசத்தினுடைய சம்பத்து ஐஸ்வர்யம் இருக்கு, அதையும் பெற்றிருக்கிறாய். ஆகாசத்துல சூரியன், நட்சத்திரம் முதலிய ஐஸ்வர்யங்கள் இருக்கல்லவா, அதெல்லாம் நீயும் பெற்றிருக்கிறாய். ஆக ஆகாசத்தினுடைய சோபையையும் பகவானுடைய திருவடி சோபையையும் ஒருங்கே வகசி நீ பெற்றிருக்கிறாய். அதனால் மிக அழகாக நீ தெளிவாக விளங்குகிறாய் பாதுகாதேவியாக ஆகாசமே என்று இந்த ஸ்லோகத்துல பாதுகாதேவியை வர்ணித்தாக சுவாமி தேசிகன். அதிசயித பணீஸ்வரஸ்ய சௌரேஹே ஸ்வயமதிரூட பதோபதான பார்ஷ்வா மணிவலயஜுஷா கரேண மந்தம் ஸ்ருஷசி பதாவனி பாதயோர்யுகந்தத். ஸ்லோகம் 519. அதிசயித பணீஸ்வரஸ்ய சௌரேஹே ஸ்வயம் அதிரூட பதோபதான பார்ஷ்வா மணிவலயஜுஷா கரேண மந்தம் ஸ்ருஷசி பதாவனி பாதையோர்யுகந்தத். இந்த ஸ்லோகத்தில் பாதுகா சம்பந்தம் பெருமாளுக்கு எப்போ போயிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, நடக்கிட்டு தான் பாதுகா சம்பந்தம் பெரும்பாலும் இருக்கும் இல்லையா. அதனால் மற்ற சமயங்களில் பாதுகா சம்பந்தம், அதுவும் சயனிச்சுருக்கிற காலத்தில் பாதுகா சம்பந்தம் பெருமாளுக்கு பிரசக்தியே இல்லையே. ஆக எப்பொழுதும் பெருமாள்கிட்ட இருந்து அவள் அனுகிரகிப்பது எப்படி அப்படின்னு சந்தேகம் வரும். அதற்காக சுவாமி என்ன பண்ணுறார், பாதுகாதியானவள் சயன திருக்கோலத்தில் எம்பெருமான் ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருக்கிற காலத்தில் ஸ்வயம் அதிரூட பதோபதான பார்ஷ்வா, அந்த திருவடி வாரத்திலையும் ஒரு திண்டு இருக்கும், அந்த திண்டு மேலே பெருமாள் திருவடியை வைத்து கொண்டு சயனித்து கொண்டிருப்பார். அப்போ தானும் பக்கத்தில் போய் உட்காய் அமர்ந்து அந்த திண்டு பக்கத்தில் எம்பெருமானுடைய திருவடிகளை என்ன பண்ணுறா, தானும் பிடித்து விடுறாளாம். மணி வலைய ஜுஷா கரே நமந்தம், பிராட்டி என்ன பண்ணுறா, ரத்தன வலைகள் அணிந்த தன்னுடைய கைகளாலே திருவடியை மெதுவாக பிடித்து விடுறான். அதே சமயத்தில் பாதுகாதேவியும் அந்த திருவடி திண்டுக்கு பக்கத்தில் போய் தானும் அமர்ந்து பாதுகாதேவி என்ன பண்ணுறா, அவளும் தன்னுடைய மணி வளையலோடு கூடின கைகள் இருக்கே, அவளுடைய ரத்தனங்களுடைய பிரகாசம்தான் கைகள், அந்த வளையலோடு கூடின அந்த கைகளாலே பிடிக்கிறாள்னார். பிடிக்கிச்சு எப்படி பிடிக்கிறா அப்படின்னு கேட்டோம்னா, மந்தம் அப்படின்னா மணி வளைய ஜுஷா கரேண மந்தம், மந்தம் மெல்ல மெல்ல பிடிக்கிறா. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம், பெருமாள் திருக்கண் விழிக்காமல் இருக்கும்படியாக, பெருமாளுக்கு சமம் ஏற்படாமல் இருக்கும்படியாக ரொம்ப நாசூக்காக மெல்ல பிடித்து விடுறாளாம் தன்னுடைய ஒளி கைகளாலே. சரிங்களா, அதன் பேரில் ஒரு அப்படி பிடிக்கிறதுனால எப்போதும் இவள் பாதுகாதேவியானவள் ராத்திரி வேளையிலையும் பெருமாள் சயன காலத்திலையும் கூட பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிக்கிண்டு பக்தர்களெல்லாம் அனுகிரகிக்கிறாள் பாதுகாதேவி என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவித்தாகிறது. பத்யந்தே த்வாம் பிரணதஸ்ய ஜந்தோஹ ததோகோக்ரஜ்வலனம் த்வத்பிரகாசைஹி யதோ நாட்யா மத்யமயா விநிர்யன் கதிம் விந்தேதி கேசவபாதரக்ஷே. பத்யந்தே த்வாம் பிரணதஸ்ய ஜந்தோஹ ததோகோக்ரஜ்வலனம் த்வத்பிரகாசைஹி यतो नाढ्या मध्यमया विनिर्यन् गतिं विन्देत् केशवपादरक्षे श्लोकम् 520. வியாசர் ஜீவனுடைய நிர்யாணத்தை பற்றி பேசுகிறார். எங்கே ஸ்ரீபாஷியில், அதாவது வியாச சூத்திரத்தில், ததோகோக்ரஜ்வலனம் தத்பிரகாசிதத்வாரஹ வித்யாசாமர்த்யாத் தச்சேஷகேதி அனுஸ்மிருதியோகாச்ச ஆர்தானுகிரகீதா சதாதிகியா. பிரம்மசூத்திரத்தில் ரொம்ப நீளமான சூத்திரம். இது என்ன சாதிக்கிறார்? அந்த ஜீவனானவன் கடைசி நிர்யாண காலத்தில் புறப்படுகிறான், வெளியே புறப்படுகிறான். புறப்படும் பொழுது அவன் இருக்க முடியாத ஸ்தானம் ஹிருதயம் இருக்கு. அந்த ஹிருதயத்தில் 101 நாடி இருக்குது. அதில் 101 நாடியான சுஷும்னா நாடி என்று சொல்லக்கூடியதான நடுவில் இருக்க முடியாத நாடி இருக்கேன். அந்த நாடி வழியாக போனால் தான் அர்ச்சராதி மார்க்கத்தினாலும் ஒருவன் மோட்சத்தை அடைய முடியும். ஆக பக்தனும் பிரபன்னனும் கடைசியில் புறப்படுகின்ற காலத்தில், ஹிருதயத்திலிருந்து புறப்படுகின்ற காலத்தில், அந்த 101வது நாடி எதுன்னு தெரியணுமே. அப்படி இருக்கிற காலத்தில் அப்போ என்ன பண்ணுற பெருமாள், தத் பிரகாசி தத்வாரா, அவன் நிறையா பிரபத்தி பண்ணுறதுனால, வித்யானுஷ்டானம் பண்ணுறதுனால, இவனுடைய அனுகிரகத்தினால அந்த வழியை எந்த இடம்ங்கிறத பெருமாள் வெளிச்சம் அடித்து காட்டுறான். அந்த வெளிச்சம் அடித்து காட்டினோடனே அந்த வழியை பிடிச்சிக்கிண்டு அது வழியாக ஆர்த்தனான அந்தர்யாமியான பெருமானாலே அனுகிரகிக்கப்பட்டு மேலே தலை வழியாக வெளியே வந்து அர்ச்சராஜ் மார்க்கத்தினால ஜீவன் மோட்சத்திற்கு போகிறான் என்று ஸ்ரீபாஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விஷயத்தை அங்கே என்ன சொன்னோம், பகவான் இவன் வித்தியை பண்ணியிருக்கிறதுனால, அதாவது பிரபத்தியோ அல்லது பக்தியோ பண்ணிருக்கிறதுனால, அவனிடத்துல அனுகிரகத்தினால அவன் சங்கல்பிக்கிறான். அவன் சங்கல்பித்த உடனே அந்த போக வேண்டிய வழி 101வது நாடி எதுங்கிற வழி தெரிகிறது. அது வழியாக புறப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இது மாற்றி அமைத்து சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த வெளிச்சம் காட்டுறது எது தெரியுமா அப்படின்னு கேட்டோம்னா, பகவத் அனுகிரகத்தினால பாதுகாதேவி தான் காட்டுறா. பாதுகாதேவியினுடைய இந்த ரத்தன பிரகாசங்கள் இருக்கு, அது அந்த வழியை காட்டுகிறது. அது வழியாக மோட்சத்தை அடைகிறான் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதிச்சார். பக்தியந்தே துவாம் பிரணதஸ்ய ஜந்தோ ஜந்து, ஜந்துனா ஜென்ம சாஃபல்யம் உடையவன், அதான் இந்த உலகத்தில் பிறந்து பக்தியோ பிரவத்தியோ அனுஷ்டித்தவன் அவன். பிரணதஸ்ய ஜந்தோ, அவன் எம்பெருமானிடத்தில் தாழ்ந்து பிரபத்தி பண்ணி அனுஷ்டிச்சிருக்கான். அப்போது என்ன பண்ணுறார், கடைசி காலத்தில் அவன் புறப்படுகின்ற காலத்தில் ததோகோ கிரஜ்வலனம் தொத் பிரகாசைஹி, பாதுகாதேவி இவனுடைய ரத்தனங்கள் எல்லாம் பிரகாசிக்கின்றன. அது என்ன பண்ணுறது, அதனுடைய ஒளி வெள்ளம் அந்த ஹிருதயஸ்தானத்தில் நான் அந்த மூர்தன்ய நாடி போகக்கூடிய வழி இருக்கே, சுஷும்னா நாடி, அந்த வழியை அந்த இடத்துல பிரகாசிக்கிறது, வெளிச்சம் காட்டுறது. காட்டவுடனே அது வழியாக ஜீவன் நுழைகிறான். யதோ நாட்யா மத்தியமையா வினிர்யன், இது வெளிச்சம் காட்ட அந்த நாடி மத்தியம நாடின்னு பேர். அது வழியாக நுழைந்து வெளியே கிளம்புகிறான். கதிம் விந்தேது கேசவ பாதரட்சே, எம்பெருமானுடைய பாதரட்சையே நீ என்ன பண்ணுற, அவன் அந்த வழியாக நுழைந்து கதிம் விந்தேது, கதினா அடையக்கூடியதான ஸ்தானம் பரமோதம், அர்ச்சராதி மார்க்கத்தின் வழியாக பரமோதத்தை அடைகிறான் என்று. ஆக இந்த இடத்துல அந்த நுழையக்கூடிய வழியை ஆர் காட்டுகிறா அப்படின்னு கேட்டோம்னாக்க பாதுகாதேவி. ஏன்னு கேட்டால் பெருமாளும் கூடவே வரா, தெரிஞ்சுதா? அந்த சூத்திரத்தில் ஆர்தானு கிரகீதகான் இருக்கு. ஆர்தகான்னாக்க அந்தர்யாமியாக இருக்கக்கூடியான எம்பெருமான், அவனும் கூட வருகிறான். அவனுடைய அனுகிரகம், அவன் வருகிறான்னு சொன்னாக்க அப்போ புறப்பட்டா எப்படி புறப்படுவான், பாதுகையோடு தானே புறப்படுவான். ஆக அவன் பாதுகையோடு எழுந்து புறப்படுகின்ற காலத்தில் அந்த மணியினுடைய வெள்ளமானது அண்ணா அந்த மூர்தனி நாடி வெளில காட்டுறது. அந்த ஹிருதயத்தில் அந்த வெளிச்சம் விழுந்த உடனே அது வழியாக நுழைஞ்சு இவன் மேலே வந்து மோட்சத்துக்கு போகிறான் அர்ச்சாதி மார்க்கத்தினாலே என்று இந்த ஸ்லோகத்தில் அந்த வழியை காட்டுவதும் யாருன்னு கேட்டாக்க பாதியினுடைய ஒளி பிரகாசம்தான், ரத்ன பிரகாசம்தான், அதனுடைய ஒளி வெள்ளம் தான் காட்டுகிறது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவித்தாகிறது. அசிசில பரிணத்தா ரஷ்மிஜாலை எண்மணீனாம் துரதிகமதமம் பாரமாரோபயந்தி கமல நயனமாத்யம் கர்ணதாரம் ததானாம் பவசி பவபயோதே பாதுகே போதபாத்ரி ஸ்லோகம் 521. அசிதில பரிணத்தா ரஷ்மிஜாலை மணீனாம் துரதிகமதமம் நஹா பாரமாரோபயந்தி கமல நயனமாத்யம் கர்ணதாரம் ததானா பவசி பவபயோதே பாதுகே போதபாத்ரி. உலகத்தில் ஒருவர் பெரிய அகண்ட காவிரியின் அக்கறைக்கு போக வேண்டும் என்றால் அல்லது கடலை தாண்ட வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? அவருக்கு ஒரு பெரிய கப்பல், ஒரு போட்டு வேண்டும் இல்லையா? ஓடம் இருக்கணும். அந்த ஓடத்தை ஓட்டுறதுக்கு நல்ல படகோட்டி நல்ல சிறந்தவனாக இருக்கணும். அதோடு கூட அந்த ஓடம் நடுவில் ஜலத்தை நடுவில் போக வச்சு காத்தடிச்சு உடஞ்சி போகாமல் இருக்கணும். அது உறுதியானதாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஒரு நாவிகன் ஒருவன் செலுத்த படகோட்டி செலுத்த அக்கறைக்கு போய் சேரலாம். இது உலகத்திலே வழக்கம். இந்த சம்சாரம் இருக்கேன், இந்த சம்சாரம் பெரிய சமுத்திரம் இல்லையா? இந்த பெரிய சமுத்திரத்தை தாண்டி வைக்கிறது எது என்று கேட்டால், இந்த சூத்திரத்து ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் பாதுகையே ஓடமாக பிரஸ்தாவித்து அழகாக வர்ணிக்கிறார். அசிதில பரிணத்தா ரஷ்மிஜாலை மணீனாம். இந்த பாதுகாதேவி இருக்க இந்த சம்சாரமான சமுத்திரத்தை தாண்டி வைக்கிறது. அதற்கு அர்ச்சராஜ் மார்க்கம் வழியாக நம்ம அழைத்து செல்லுகிறது. அழைத்து செல்லும் பொழுது அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார். அசிதில பரிணத்தா, நன்கு கட்டப்பட்டிருக்கு. தெரிஞ்சுதா? அங்கங்கே இழுத்து பிடிச்சி கட்டியிருப்பார்கள். நன்றாக கம்புகளை கட்டி இது பண்ணி உடையாமல் பார்த்துருப்பார்கள். அதை மாதிரி இந்த பாதுகாக்கிற போட்டு எப்படி இருக்குன்னு கேட்டால், அசிசில பரிணத்தா, அது சிதிலமாக ஆகாதபடி கடைசியில் அக்கறைக்கு போகும் அளவு தாங்கும்படியாக நன்றாக கட்டப்பட்டிருக்கிறது. எதனால் கட்டினா கயிறு எதுங்க அப்படின்னா, லட்சுமி ஜாலை மணி நாம் அதுங்கிட்ட இருக்க முடியாத மணியினுடைய பிரகாசங்கள் இருக்க அந்த மணி ஒளிகளாகிற கயிறுகள், அந்த கயிறுகளாலே பாதுகாப்பு கட்டப்பட்டிருக்கிறது. ஆக மணியின் ஒளி பாதுகையை திடமாக பாதுகாக்கிறது. அப்படி அப்பேற்பட்ட பாதுகாக்கிற ஓடமானது நம்ம அழைத்து செல்லுகிறது. எப்படி? துரதிகமதமம் பாரம் ஆரோபயந்தி, பாரம் ஆரோபயந்தி, அக்கறைக்கு நம்ம அழைத்து செல்லுகிறாள் பாதுகா தேவி. எப்படி அப்படின்னு கேட்டார். இந்த அக்கறைங்கிறது எப்படி இருக்கு? துரதிகமதமம்னா துரதிகமம், நம்மால் அடைய முடியாது. சாதாரணமாக ஒருவர் சம்சாரமாகலை தாண்டி அக்கறைக்கு போய்விடவே முடியாது. துரதிகமம் அதிலே பெறப்பட்டது. துரதிகம தமம்னார், துளிக்கூட முடியாது அக்கறைக்கு தாண்டுவது என்பது. அப்பேற்பட்ட பாரம் அக்கறை இருக்கே வைகுண்டம், அதுக்கு ஆரோபயந்தி நம்மை அழைத்து செல்கிறது இந்த பாதுகையாகிற ஓடம். புரிஞ்சுதா? எப்படி அப்படி அழைத்து சொல்கிறதுனாக்க, இந்த பாதுகையாகிற ஓடத்தை யார் செலுத்துவா அப்படி அப்படின்னு கேட்டவனா, கமல நயனமாத்யம் கர்ணதாரம் ததானா, இந்த பாதுகா தேவி தன்னை நடத்தி செல்வதற்காக சரியான படகோட்டியை தானே தயார் பண்ணி வச்சுருக்கான். யார் அது அப்படின்னு கேட்டவனா, கமல நயனமாத்யம், ஆத்யம் கமல நயனம், கமல நயனன் புண்டரீகாட்சன் எம்பெருமான் சிவன் நாராயணன், அவன்தான் முதல்வன், அவன்தான் கர்ணதாரம், எல்லோரையும் தாண்டி வைப்பதில் என்ன சிறந்த படகோட்டி அவன். அப்பே ஏற்பட்ட படகோட்டியை பெற்றிருக்கிறாள் பாதுகாதேவி. ஆகினால பாதுகையாகிற ஓடத்தை அந்த திரு கண்ணனாகிற லட்சுமி நாராயணன் எம்பெருமான் ஓட்டி சொல்கிறான். ஓட்டி சொல்லும் பொழுது இந்த படகாகிற இந்த பாதுகாகிற படகு எப்படி இருக்குது? நன்ன கெட்டியாக தன்னுடைய கிரணங்களாலே கட்டப்பட்டிருக்கு. அதனால் அழகாக அழைத்து செல்கிறது எல்லோரையும். பவசி பயோதே பவபயோதே பாதுகே போன போத பாத்ரி. ஆகினால ஏ பாதுகா தேவி, நீ சிறந்ததொரு ஓடமாக எங்களுக்கெல்லாம் நீ இருக்கிறாய். நீ ஓடமாக இருந்து என்ன உன்னுடைய ஓடத்தில் நாங்கள்லாம் ஏறி செல்ல எங்களை அழைத்து செல்கிறவன் கர்ணதாரனாக நாவிகனாக படகோட்டியாக எம்பெருமான் இருந்து அப்படி அழைத்து செல்லும் பொழுது நீ உறுதியாக மனம் தளராமல் எங்களையெல்லாம் கடைசிவர்களும் கொண்டு போய் சேர்க்கிறாய். ஆகினால உன்னால தான் நாங்கள்லாம் அக்கறைக்கு போகிறோம். ஆக அச்சராஜி மார்க்கத்தினால இந்த பவக்கடலை தாண்டி பிரபன்னன் போகிறான் என்றால் அதற்கு கூடவே எம்பெருமானம் வருகின்ற அப்படின்னா எம்பெருமான் பாதுகை சாத்திக் கொண்டு வருகின்றபடினால் பாதுகையானது ஓடமாக இருந்து நம்மை அழைத்து சென்று வடகோட்டியாகிற எம்பெருமானாலே அக்கறையை செலுத்தப்பட்டு சீர்குண்டத்திற்கு நாமெல்லாம் போகிறோம் பவர்ணர்களெல்லாம். ஆக பவர்ணர்கள் அக்கறைக்கு போவதற்கு சம்சார சாகரத்தை தாண்ட வேண்டும் என்றால் பாதுகாதேவி நீயே ஓடமாக இருந்து எங்களுக்கெல்லாம் உதவுகிறாய் என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் அனுஷ்டித்தபடி மணிகணகிரணைஸ்தே கல்பிதே குல்மபேதே மிருகயிரிவ குரங்கீம் துவாம் புரஸ்கிருத்ய பவ்யாம் ஹரதி சரணரட்சே பக்திபாசாவருத்தம் ஹிருதய ஹரிணயூதம் பிராணினாம் ரங்கநாதா. ஸ்லோகம் 522. மணிகணகிரணைஸ்தே கல்பிதே குல்மபேதே மிருகயிரிவ குரங்கீம் துவாம் புரஸ்கிருத்ய பவ்யாம் ஹரதி சரணரட்சே பக்திபாசாவருத்தம் ஹிருதய ஹரிணயூதம் பிராணினாம் ரங்கநாதா. பாதுகையினிடத்தில் மக்கள் எல்லோரும் அதிகமான பக்தி பாவத்தோடு பழகுகிறார்கள் அப்படிங்கிறத ஒரு அழகான முறையில் நமக்கு இங்கு எடுத்து வெளியிடுகிறார் சுவாமி தேசிகன். எப்படி ஒருவன் இந்த மான்கள் எல்லாம் பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவான் வேடுவன் கேட்டால், பெரிய புதர் இருக்கும், அந்த புதரில் போய் இவன் ஒளிஞ்சுப்பான். அந்த புதரில் ஒரு அழகான பெண்மானை கொண்ட கட்டிவிடுவான். கட்டிவிட்டு அதுக்கும் தெரியாமல் தான் மறைஞ்சு இருந்துகிட்டு இருக்கிற காலத்தில் இந்த பெண்மானை பார்த்து ஆண்மானங்கள்லாம் நிறையா கூட்டம் கூட்டமாக அந்த பெண்மான இடத்துலேயே வரும். அப்படி வரும் பொழுது உடனே என்ன பண்ணுவான், தன் பாசத்தை வீசி அவைகளெல்லாம் கட்டி விடுவான், எல்லா மான்களையும் பிடித்து விடுவான். அதுபோல எம்பெருமான் நம்மை பாதுகை விஷயத்தில் ஈடுபடும்படியாக பண்ணுகிறார் என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். எப்படி மணிகணகரணைஸ்தே கல்பிதே குல்மபேதே, புதரில் பெருமாள் ஒழிஞ்சிட்டு இருக்கார். என்ன புதறது, எதால் கட்டப்பட்டது, இந்த கொடி கடிகளால் இது மாதிரி பிராகிருதமான கொடிகள் இருக்கே, இது மாதிரி கொடிகள் முள்ளு செடி உள்ள புதரா இல்லை. மணிகணகிரணைஸ்தே கல்பிதே, உன்னுடைய இழைக்கப்பட்ட உன்னிடத்தில் இழைக்கப்பட்டிருக்கமையான நிறையா மணிகள் ரத்தனங்கள் இருக்குல்லவா, அதனுடைய கிரணங்கள்லாம் அழகாக வீசுகின்றன. பல நிறங்கொண்ட பல கிரணங்களில் வீசப்பட்டு அதெல்லாம் சேர்ந்து சூழ்ந்து இருக்கிறத பார்த்தா எப்படி இருக்குன்னா பெரிய காட்டில் உள்ள புதர் மாதிரி இருக்கு. அப்படியாக ஒரு புதரை நீ அமைத்து மிருகயிர்வ குரங்கீம் துவாம் புரஸ்கிருத்ய பவ்யாம், தான் ஒரு மிருகையு மாதிரி, மிருகையுன்னா மான்களை மிருகங்களை வேட்டாடுவான், அதை மாதிரி இருந்துட்டு ஒன்ன குரங்கீம் துவாம் பவ்யாம் புரஸ்கிருத்ய, ஒரு அழகான பெண்மானாக உன்னை முன்னிட்டு அந்த புதரிலே வைத்து கொண்டு என்ன பண்றான் தெரியுமாயமா, ஹரதி சரணரட்சே பக்தி பாசாவருத்தம் ஹிருதய ஹரிணயூதம் பிராணினாம் ரங்கநாதா. எல்லா ஆண்மான்களையும் பிடிச்சி விடுறார் இப்போ சுவாமி. இந்த பெண்மானை கண்டு ஆசைப்பட்டு ஆண்மானங்கள்லாம் எப்படி ஓடி வருகின்றதோ அதுபோல பெண்மானாகிற பாதுகாதேவியிலே பாதுகாயை சேவித்து அதன் அழகிலே மயங்கி ஹிருதய ஹரிணயூதம், நம்முடைய மனசாகிற மான்கள் இருக்க, அதாவது பக்தர்களுடைய மனசாகிற மான்கள், அந்த மான்களுடைய கூட்டமானது எல்லாம் என்ன பண்ணுறது, அந்த குரங்கியின் இடத்துல அதாவது பாதுகாதேவியின் இடத்துல வந்து சரணடைகிறது அத்தனையும் இம்மாதிரியாக. ஆக இதனால பாதுகையினுடைய சேவை பண்ணுவதில், பாதுகையை சேவிப்பதில் பக்தர்கள் ரொம்ப ஈடுபாடுகளாக இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அப்படி பாதுகாதேவியினுடைய ஈடுபாடுடைய பக்தர்களுக்கெல்லாம் அப்பப்போ நல்ல பலன்களை எல்லாம் பாதுகாதேவி அளிக்கிறார். அவ்வப்பொழுது அனுபவத்தில் பல உபகாரங்கள் இவர்களுக்கு கிடைக்கின்றன. அதெல்லாம் நினைத்து நினைத்து அவள் என்ன பண்ணுறா, அவளுக்கு பகவத் பக்தியானது வளர்றது. பக்தி வளர வளர பிரபன்னர்கள் எப்பொழுதும் எம்பெருமானுக்கு பரவசர்களாய் எம்பெருமானையே தியானம் பண்ணி கொண்டு ரங்கநாதன் விஷயத்திலேயே ஈடுபட்டிருப்பார்கள் இல்லையா. ஆக பாதுகாதேவி ரங்கநாதன் இடத்துல ஈடுபாட்டை நீ பல வகையிலே எங்களுக்கு உண்டு பண்ணுகிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவித்தபடி பரிஜித பதமூலா பாதுகே ரங்கிணஸ்துவம் பிரபவதி புஜமத்யே கௌஸ்துபோயம் ததாபி भवति वृषमदस्तात् यजसा भव्य भूम्ना शलभित दुरितानां तावकीनां मणीनां श्लोकम 523 परिचित पदमूला पादुके रंगिणस्त्वं प्रभवति भुजमध्ये कौस्तुभोऽयं तथापि भवति वृषमदस्तात् तेजसा भव्य भूम्ना शरभिद दुरितानां तावकीनां मणीनां। இந்த ஸ்லோகத்தில் ஒருவருக்கு பெருமைங்கிறது ஸ்தானத்தினால உயர்ந்த இடத்தினாலே இருப்பதில் மாத்திரம் இல்லை, அவரவர்களுடைய குணங்களாலே செய்களினாலே தான் அவரவர்களுக்கு உயர்வு என்பதை எடுத்து காட்டுகிறார். என்ன பரிச்சித பதமூலா பாதுகே ரங்கிணஸ்துவம், பாதுகாதேவி நீ எங்கே இருக்க நீ அப்படின்னு கேட்டா, பரிச்சித பதமூலா எம்பெருமானுடைய திருடிவாரம் இருக்கேன் அதன் நிழல்லையே எப்பொழுதும் இருக்கிறாங்க. ஆக எம்பெருமானுடைய திருவாரத்தை ஒரு நாளும் விடுவதில்லை. ஆக பெருமானுடைய திருவாரத்தின் கீழே எப்பொழுதும் தங்கியிருக்கிறாய் நீ. பிரபவதி புஜ மத்தியே கௌசபோயம் தசாபி, இது பாதுகாவில் இருக்க முடியாத மணிகள் இருக்கேன், இந்த மணிகளை போல இன்னொரு மணி உயர்ந்தது இருக்கு. அது என்னன்னார் கௌசுபமணின்னார். கௌசுபங்கிறது ஜீவாபிமானி தேவதை என்று சொல்கிற வழக்கம். கௌசுபமணி எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, பிரபவதி புஜ மத்தியே பெருமாளுடைய ரெண்டு தோள்பட்ட ரெண்டு தோளுக்கு நடுவில் திருமார்புல அழகாக விளங்குகிறது கௌசுபமணி. ஆக திருமார்புல இருக்க முடியான கௌசுபமணி உயர்ந்ததான், அல்லது திருவடியின் கீழ் இருக்க முடியான பாதுகையினுடைய மணிகள் உயர்ந்தனவா என்கிற பிரச்சனை ஏற்படுகிறது. அப்படி பரப்புற காலத்தில் பாதுகா கௌசுபமணியை விட பாதுகாமணிகளே உயர்ந்தவை என்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டான், பவதி பிரிஷமதஸ்தாது தேஜசா பவ்ய பூம்னா சலபித துரிதானாம் தவகீனாம் மணினாம். கௌஸ்துபங்கிறது ஜீவாபிமானி தேவதை தான், ஆனால் அதனால் எந்த ஒரு ஜீவனுடையாவது பாபங்களை போக்கி அவர்களுக்கு மோட்சத்துக்கு வரபடியாக பண்ண முடியுமோ அந்த மணினாலும் முடியாது. ஆனால் பாதுகாதியினத்தில் இருக்கின்ற மணிகள் இருக்கின்றனவே அதனுடைய தன்னுடைய பிரகாசத்தை வீசி அழகான தன்னுடைய ஒளி வெள்ளத்தை வீசி அது பட்டத்தினால சிரசில் படுவதனால எல்லாரும் பாதுகா பக்தர்களாய் அப்புறம் ரங்க பக்தர்களாக ஆகி கடைசியிலே மோட்சத்தை அடைகிறார்கள். ஏன் அப்படின்னா, பாதுகாமணியினுடைய பிரகாசம் யார் தலையில் விடுறதோ அவளிடத்தில் இருக்க முடியான பாவங்கள் அனைத்தும் சுட்டு பொதுக்கப்பட்டு விடுகிறது. எப்படியானால் இந்த ஒளி வெள்ளத்தில் நெருப்பில் விட்டில் பூச்சிகள்லாம் விழுந்து பிராணனை விடுமோ அதே மாதிரி பாதுகாமணியினுடைய பிரகாசம் நம் தருதலை விழுந்தா நம்மகிட்ட இருக்க முடியான பாவங்கள் எல்லாம் அந்த பிரகாசத்தில் ஒளி வெள்ளத்தில் விழுந்து எல்லாம் பொசுங்கி விடுகின்றன. பாதுகாமணியினுடைய பிரகாசத்தினாலே நமக்கு பாவங்கள் தொலைகிறது. விரோதி தொலைஞ்சால் நமக்கு எந்த விதமான தடையும் இல்லாதனாலே மோட்சம் எளிதாக கிடைக்கிறது என்றார் இந்த ஸ்லோகத்தில். பெருமாளிடத்தில் கௌசுபங்கிற மணி ஒன்று தான் திருமார்பில் இருக்கிறது, ஆனால் பாதுகாதேவனிடத்திலேயோ பல உயர்ந்த மணிகள் இருக்கின்றன. அதனால் பல மணியை பெற்றது, உயர்ந்த மணிகளை பெற்றது பாதுகாதேவி. இந்த பாதுகாதேவி இப்படி இருந்தாலும் கௌசுபமணி திருமார்பில் இருக்கிற நித்திய சூரிய அல்லவா, ஆகினாலே கௌசுபம் தானே உயர்ந்தது என்று சொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்னு கேட்டால், அது ஜீவாபிமானி தேவதையாக இருந்து என்ன காரியம் செய்கிறது அப்படின்னு கேட்டால், ஜீவர்கள் பாதுகாமணிகளின் கீழே அமர்ந்து புகுந்தால் அப்பொழுது அவர்களுக்கு இருக்கிற அகங்காரங்கள் பாவங்கள் எல்லாம் தொலைந்து என்ன மோட்சத்துக்கு வருகிறார்கள். அப்படின்னா ஜீவர்களெல்லாம் பாதுகா வெள்ளத்தில் ஒளி வெள்ளத்தில் இருந்து பாவங்களை போக்கிக் கொண்டு வருகிறார்கள் என்றால் அவர்களெல்லாம் வரும்பொழுது அவர்களுக்கு அபிமான தேவதையாக இருக்க முடியாத இது கௌசபமும் அப்படி பாதுகையினுடைய ஒளி வெள்ளத்திலே புகுந்து தானே வர வேண்டியிருக்கும், வெள்ளத்தை ஆசித்தான் இருக்க வேண்டியிருக்கும். ஏன்னு கேட்டப்போனாக்க, நித்திய சூரியர்கள் எல்லாரும் என்ன பாதுகா சர்வசூரிய சேவியா என்பார்கள். நித்திய சூரியர்கள் எல்லாரும் பாதுகா தேவியை சேவிக்கிறார்கள், அர்ச்சிக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற கௌசபமணியும் ஒரு நித்திய சூரிய, அதுவும் பாதுகா தேவியை அர்ச்சித்து தான் ஆகணும். ஆனால் அது உயர்ந்தது எப்படி தன்னை அது சேவிக்கிறது எப்படின்னு கேட்டோம்னாக்க, சாதாரணமாக ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொல்லச்ச ஸ்வதனுமபி வவந்தே லட்சுமணஸ்சேஷபூதா, கடைசியில் புஷ்பகுமாரத்தில் வந்து இறங்கின பொழுது பாதுகையை பரதன் சமர்ப்பிக்கிற பொழுது பாதுகாதேவியை லட்சுமணனும் விழுந்து செய்வித்தான்கிறார். ஆக பாதுகை என்ன, பரதன் என்ன, லட்சுமணன் என்ன, எல்லாரும் எம்பெருமானை சேர்ந்தவர்கள் தெரிஞ்சுதான். அதில் லட்சுமணன் ஆதிகேயனுடைய அவதாரம், அவனே லட்சுமணனாகவும் அதுவே பாதுகா தேவியாகவும் அவனே தான் அவதரித்திருக்கிறான். அப்படி அவதரிக்கிற காலத்தில் லட்சுமணன் பாதுகையை செய்வித்தான்னா தன்னைத்தானே செய்வித்தான் என்ற அளவார்த்த உருவாகிறது. சுதனமபி வந்தே லட்சுமண